வெளியே பார்த்தால் காய்கறி லாரி, உள்ளே பார்த்தால் குட்கா லாரி, மினி லாரிக்குள்ளேயே மினி அறை. மெக்கானிக்காக மாறி லாரியை பிரித்து மேய்ந்து மூட்டை மூட்டையாக குட்காவை கைப்பற்றிய போலீஸ். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள பரக்குன்றாபுரம் விளக்கு பகுதியில் சுரண்டை காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த காய்கறி ஏற்றி வந்த மினி லாரியை மறித்து சோதனை செய்தனர். அந்த லாரியின் பின்பக்க பகுதியை பார்த்தபோது அதனுள் பேஸ்ட், பிரஸ் மற்றும் மளிகை பொருட்கள், மிட்டாய் பொருட்கள் ஏராளமான அட்டை பெட்டிகளில் இருந்தன. காய்கறி ஏற்றும் வண்டியில் மளிகை பொருட்களை ஏற்றிச் செல்கிறாயே என ஓட்டுநரிடம் கேட்டபோது ஓட்டுநர் கார்த்திக் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க சந்தேகமடைந்த போலீசார் மினி லாரியை உற்று பார்த்தனர். அப்போதுதான் அதற்குள்ளாக மினி அறை ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பு போல்ட்டுகளை திறந்து தகர சீட்டுகளை கொண்டு மூடப்பட்டிருந்த, பெயிண்ட் அடித்து வெளியே தெரியாத வண்ணம் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த அறையை ஸ்பேனர் உதவியுடன் பிரித்து மேய்ந்தனர். அதற்குள் பார்த்தபோது போலீசாருக்கே அதிர்ச்சி. மூட்டை மூட்டையாக கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 3.5 லட்சம் மதிப்பிலான 12 குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஓட்டுநர் கார்த்திக்கிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மினி லாரியின் உரிமையாளர் பரக்குன்றாபுரம் கிராமத்தை சேர்ந்த இளங்கோவன்தான் இந்த குட்கா கடத்தலில் மூளையாக செயல்பட்டவர் என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நேரடியாக இளங்கோவன் வீட்டில் காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அங்கு ஒரு கார் மற்றும் பைக் நின்றதை முழுமையாக சோதனை செய்தனர். சொகுசு காரின் டிக்கியிலும் மூட்டை மூட்டையாக குட்கா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குட்கா மூட்டைகளை அருகில் இருக்கும் கடைகளுக்கு சென்று விற்பனை செய்வதற்காக இளங்கோவன் பயன்படுத்தி வந்த பைக் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இளங்கோவனையும் கைது செய்த போலீசார் அவரது பைக்கையும் பறிமுதல் செய்து மினி லாரி சொகுசு காரையும் பறிமுதல் செய்து தீவிரமாக விசாரணை செய்து இளங்கோவன் கார்த்திக் இருவரையும் ஆலங்குளம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.